வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி. அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஸோ நம்ம இன்னைக்கு க்ரோச்சர்ட் ஃப்ளாக் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்துல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆரஞ்சு கலர் நான் வந்துட்டு எடுத்துருக்குறேன். ஸ்லிப் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 15 செயின் நான் வந்து போடுறேன். ஸோ இதை விட உங்களுக்கு பெருசாக வேணும்னா நீங்கள் செயினை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்துட்டு செஞ்சிடலாம். ஸோ 15 செயின் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு பார்க்கலாம். இப்போ 15 செயின் போட்டுட்டேன். இப்போ அடுத்து நம்ம இந்த ஃப்ளாகில் வந்துட்டு சிங்கிள் க்ரோஷே மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஹூக்கில் வந்துட்டு செகண்ட் செயின், அந்த செகண்ட் செயினில் நம்ம சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ இதே மாதிரி தான் லாஸ்ட் எண்டு வரைக்கும் நம்ம சிங்கிள் க்ரோஷே மட்டுமே போட்டுட்டு வரப்போகிறோம். ஸோ ஆல்ரெடி பேசிக் ஸ்டிச்சஸ் எப்படி போடணுங்கிற வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்க்காத உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ லாஸ்ட் செயின்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே வந்து போட போகிறோம். இப்போ ஒரு செயின் வந்து போட்டுட்டு நம்ம வந்துட்டு டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாகவே சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு செயின் போட்டுட்டு அப்படியே நம்ம திருப்பிக்கலாம். ஸோ இப்போது இதில் இருக்கிற அந்த செயினில் தான் நம்ம அடுத்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சிங்கிள் க்ரோஷே தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி லாஸ்ட் எண்டில் சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ஒரு செயின் போட்டு நம்ம திருப்பிக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி தான் ஆரஞ்சு கலரில் 3 ரவுண்ட் கண்டினியூ பண்ண போகிறோம். அதே மாதிரி ஒயிட் கலரில் 3 ரவுண்ட், க்ரீன் வந்துட்டு 3 ரவுண்ட். இப்போ லாஸ்ட் எண்டில் அதே மாதிரி நம்ம சிங்கிள் க்ரோஷே வந்து போட்டுட்டு ஒரு செயின் போட்டு டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இன்னும் ஒரு ரவுண்ட் மட்டும் இதில் வந்து நம்ம பண்ணணும். ஸோ இந்த ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ நம்ம தேர்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதில் சிங்கிள் க்ரோஷே மட்டும் போட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒயிட் கலர் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த யானை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஒயிட் கலரை வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒயிட் கலர் வந்துட்டு கலர் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 3 ரோ வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஒயிட் கலர்லேயும் ஒரு 3 ரோ வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணணும். சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வரணும், லாஸ்ட் எண்டில் ஒரு செயின் போட்டுட்டு அப்படியே டர்ன் பண்ணிவிட்டு மறுபடியும் சிங்கிள் க்ரோஷே. ஸோ இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்டே வரப்போகிறோம். ஒயிட் கலரில் வந்துட்டு நம்ம 3 ரோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கலர் சேஞ்ச் பண்ணணும், க்ரீன் கலர். ஸோ அதுலேயும் இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு வரணும். ஸோ இதே தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ ஃபுல்லாகவே போட்டுட்டு ஒயிட் கலரில் 3 ரோ கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் வந்துட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அது ஒரு 3 ரோ கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல்லாக போட்டுட்டு நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம க்ரீன் கலரில் லாஸ்ட்டு செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த க்ரீன் கலர் யான் வந்துட்டு நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிற ரெண்டு நூல் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த நூல் அப்புறமா இப்போ இந்த க்ரீன் கலரில் எக்ஸ்ட்ரா விட்டது எல்லாமே என்ன பண்ணணும்னா பின்னாடி ஹைட் பண்ணிடுங்க. அந்த ஜாயின் பண்ணியிருக்க நூல் வந்துட்டு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஹைட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ எல்லாமே ஹைட் பண்ணியாச்சு, நம்மளுக்கு வந்துட்டு ஃப்ளாக் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நடுவில் வந்துட்டு நம்ம வந்து சக்ரா ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு நான் ப்ளூ கலர் யான் வந்துட்டு எடுத்துக்கிறேன். இதில் நம்ம மேஜிக் சர்க்கிள் போட்டுக்கலாம்.
இப்போ ஒரு செயின் ஃபர்ஸ்ட் போட்டுக்கறேன் போட்டுட்டு 10 சிங்கிள் க்ரோஷே வந்து போடணும் சோ 10 சிங்கிள் க்ரோஷே ஃபுல்லா போட்டுட்டு நம்ம அதுக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ 10 சிங்கிள் க்ரோஷே வந்து போட்டாச்சு இப்போ அந்த நூலை வந்து நல்லா கீழ புடிச்சு டைட் பண்ணிட்டோம்னா டைட் ஆயிடும் இப்போ ஃபர்ஸ்ட் போட்டுறோம் இல்லையா சிங்கிள் க்ரோஷே அதுல போய்ட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிட்ச் வந்து பண்ணிக்கலாம் சோ நம்மளோட சக்ரா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு இதல ஃபர்ஸ்ட் ஒரு செயின் போட்டு அப்புறம் சிங்கிள் க்ரோஷே போட்டுறோம் அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷேல ஒரு ஸ்லிப் ஸ்டிட்ச் வந்து போடணும் சோ இப்போ நம்ம வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நூல் வந்து விட்டு கட் பண்ணுங்க ஏன்னா நம்ம வந்துட்டு நடுவுல வச்சு ஸ்டிட்ச் பண்ணனும் சோ அந்த மாதிரி சென்டர் பார்த்துட்டு அதல கரெக்ட்டா வச்சு ஃபுல்லா ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம் இப்போ இதல சிங்கிள் க்ரோஷே மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கோம் ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்துட்டு செஞ்சிரலாம் சோ இந்த சுதந்திர தின விழாக்கு நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு flag வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க சோ ஃபுல்லா ஸ்டிட்ச் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அந்த ரவுண்ட் ஃபுல்லாவே ஸ்டிச் பண்ணிட்டு பேக் சைடுல வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஆல்ரெடி நூல் இருக்கு இல்லையா சோ அது கூட இத சேர்த்து நாட் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை உள்ள ஹைட் பண்ணி கட் பண்ணிருங்க சோ அவ்வளவுதான் இப்போ நம்மளோட flag வந்துட்டு ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயி ரெடி ஆயிடுச்சு சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ